பாரதி திட்டுவாம் பாருங்க, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் பாலிஷ்டத்துக்கு அலையும் அறிவிதிகார். இதை விட யாராவது நம்ம திட்ட முடியும். பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் என கேளீரோ. கேட்க மாட்டீங்களா? சுத்த அறிவே இதெல்லாம்
பொழுது என்னை இறைவன் என் தயவை முன்னிட்டு என்னை ஏராளமே செய்ய துணிச்சிட்டான். வேற எந்த வழிபாடும் பண்ணதும் ஆகா ராமலிங்கம் இப்படிலாம் எனக்கு பாட்டு பாண்டிய எனக்கு இதெல்லாம் பண்ணியேன்னு என்ன ஏத்தல. என் பால் வந்த தயவின் காரணமாக புத்தரும் சித்தரும் மூவரும் தேவரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலுக்கு அளித்த அருட்பெருஞ்சு. அப்போ ஐயா அந்த தயவைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த தயவு வர வேண்டும் என்கிறார். அவர் அந்த பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடி நிற்கிறார். ஐயாவுடைய வரி பாடிய இந்த பாடலை கேட்டுட்டு என் பள்ளி ஆசிரியை ஒருவர் அந்த அம்மா வேற்றுமொழி ஆசிரியர் தமிழ் தெரியும் ஆனா வேற்றுமொழி ஆசிரியர் பல்லன் பெருமானரை பற்றி தெரியவே இல்லை. இந்த பாட்டை ஒண்ணு கேளுங்கன்னு சொல்லி போட்டு காமிச்சு வீட்டுக்கு போய் கேக்குறேன்னு அதை வாங்கிட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து முகம்லாம் வீங்கி வந்தது. நான் சொல்வது சத்தியம் என்னமா இந்த பாட்டை என்னால கேட்க முடியல அழுகழியா வருது என்ன பாட்டு இது இப்படி எழுதிருக்காரா யாரு ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்க அசைவம் மறுத்தாங்க. பெருமானா அந்த உயிர் இரக்கத்தின் முன்னிறுத்தி அவ்வளவு
இந்த சடங்குகள் தடையாக இருக்கும் என்றால் எனக்கு இது வேண்டாம். உயிர் இறக்கமே பேரின் திறவுகோள் வேண்டும் என்ற பெருமானார் தடை செய்தார். உயிர் இறக்கம் தான் வேண்டும், பசி துன்பத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன படோபகார பூஜை என்று பெருமானார் அவ்வளவு சிறப்பாக இறைவன் உயிருக்குள் இருக்கிறான், எல்லா உயிர்களும் இறைவனுக்குள் ஒடுங்கி இருக்கிறது என்பதை உணர்த்த வந்தார். யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே, யாரோ நம்ம இறக்கப்படும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் அருப்பெரும் சிவம், எங்க கருணை இருக்கும் அங்க இருக்கிறார். அதனால் இந்த ஐயா இதை உணர்த்த வந்தது இன்று நாட்டில் நடைபெறுகின்ற அத்தனை குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இந்த ஒரே ஒரு வரி எம்முள் உயிர் உயிருள் யாம் என்பதை எல்லா இடத்திலும் எழுதி போட்டுட்டா எல்லாத்துக்கும் தீர்வு. இறை வழிபாடுதான் உண்மையான வழிபாடு, உயிர் உயிர் இறக்கம் தான் உண்மையான இறை வழிபாடு. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உபக்கின்றார் எவரோ அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தே அந்த வித்தகர்தம் சேவடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்னவோ என்றார் வள்ளல் பெருமானார். ஆதலால் வள்ளல் பெருமானாரை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை, வள்ளல் பெருமானார் நம் அருகே வர வேண்டும் என்றால் எல்லா சித்தபோதிகளும் மகான்களும் ஞானிகளும் நம்மிடத்தில் நம்மை நாடி வர வேண்டும் என்றால் ஒரே வழி உயிர் இறக்கமே என்று கூறி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க.